வேதாகம பாடங்கள் தொகுதி 6 புது சிருஷ்டி அத்தியாயம் 15 தலைப்பு புது சிருஷ்டியின் சத்துருக்களும் அவனுக்கு வருகிற தாக்குதல்களும் பக்கம் 875 முதல் 881 வரை பேர்சபை புது சிருஷ்டிக்கு ஒரு சத்துரு என்னும் தலைப்பின் கீழ் காணலாம். பேர்சபையில் இருக்கும் போது அந்த பிரதிநிதிகள் மூலமாக அல்லது ஸ்தாபனங்கள் மூலமாக ஆண்டவரை பற்றிய அவர்களுடைய முதலாவது அறிவு வந்தபடியால் அநேகர் அந்த சபையை தங்களுடைய ஆவிக்குரிய தாயாக எண்ணும்படி மனவிருப்பம் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதன்படி அவர்கள் அவைகள் மேல் ஒரு அன்பையும் நன்றி கடனையும் வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் இவைகளெல்லாம் உலக பிரகாரமான ஒழுங்குகள் பாபிலோன் என்பதையும் புது சிருஷ்டிக்கு உண்மையான எதிராளிகள் என்பதையும் அறியாதிருக்கிறார்கள். இதை அவர்கள் புரிந்து கொள்ள முடியாததற்கு காரணம் அவர்கள் இந்த விஷயத்தை குறித்து மிகவும் குறுகிய எண்ணம் கொண்டிருப்பதுதான். அவர்கள் தங்களுடைய கண்களை உயர்த்தி பார்த்து திவ்ய கருத்தின்படி உண்மையான சபைக்கும் பேர்சபைக்கும் உள்ள வித்தியாசம் கோதுமைக்கும் பதருக்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை போன்று இருப்பதை அறிய வேண்டும். பதர்கள் நல்ல கோதுமையை விளைவிக்க முடியாது. அதே போன்று பேர் கிறிஸ்தவ சபைகள் உண்மையான கிறிஸ்தவர்களை பிறப்பிக்க முடியாது. அதன் நோக்கங்கள் எதிர்திசையில் உள்ளன. அவருடைய வல்லமைதான் நமக்குள் இருந்து நம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. புதிய வாழ்க்கையின் வல்லமைதான் ஏற்ற காலத்தில் திவ்ய அனுகிரகத்தினால் வளர்ச்சி பெறுகிறது. உலக ஆவியினால் பிறப்பிக்கப்பட்டது இந்த பலனை தராது. பேர்சபை மெய்சபையிலிருந்து மாறுபாடானதாக இருந்தாலும் அது திவ்ய சத்தியத்தின் சில அம்சங்களை கேட்டும் கண்டும் இருக்கிற ஒரு சபை மக்களை கொண்டது. அவர்கள் நல்லது பொல்லாததை குறித்து கொஞ்சம் கூட குறைந்த வெளிச்சத்தை பெற்றவர்கள். ஆகவே நல்லது அல்லது பொல்லாதது என்பதை குறித்து ஓரளவிற்கு மனசாட்சிக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளார்கள். இப்படிப்பட்ட அறிவை பெற்ற அவர்கள் திவ்ய சித்தத்தை குறித்து கவலையற்று அதை உதாசீனம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் தங்களுக்கு பிடித்தமானபடி திவ்ய கிருபைகளை உபயோகிக்கிறார்கள். விசேஷமாக அவர்கள் தங்களுடைய பிரயோஜனத்திற்காக அல்லது சமுதாயத்தின் நன்மைக்காக தற்காலத்தில் ஊழியம் செய்வார்கள். அதற்கு மேல் கிடையாது. உண்மையான சபை அதற்கு எதிர்மாறாக நாம் ஏற்கனவே பார்த்துள்ளபடி சத்தியத்தை கேட்டுள்ளவர்களை மாத்திரமல்ல தங்களை நேசித்து கிரயம் கொடுத்து வாங்கிய ஆண்டவருக்கு தங்களுக்குரியவை முற்றிலுமாக அர்ப்பணித்தவர்களை கொண்டுள்ளது. தங்களால் இயன்றவரை ஆண்டவரை அறியவும் அவருக்கு கீழ்ப்படியும் உள்ளவர்களை கொண்டுள்ளது. இவர்கள் இப்படியாக பின்பற்றி வரும்போது தங்களுடைய ஜீவனையே தங்களுக்கு அருமையானது என்று எண்ணாதவர்களாக இருக்கிறார்கள். பேசவை உலகத்திற்கு வெளிச்சமல்ல, ஆனால் இருளில் வெளிச்சத்தை விரும்புகிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் அஞ்ஞான உலகின் பலதரப்பட்ட ஒழுங்குமுறைகளில் உள்ள வெளிச்சத்தோடு கலக்கப்பட்ட உண்மையான கிறிஸ்தவர்களின் வெளிச்சத்திலிருந்து சிறிதளவு வெளிச்சம் பெற விரும்புகிறார்கள். உண்மையான சபையின் அங்கங்கள் அவர்கள் எங்கு இருந்தாலும் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருக்கிறார்கள். இந்த இரண்டு பிரிவுகளுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் அதிக விசாலமானதாக இருக்கிற அளவிற்கு பொதுவாக உண்மையான சபைக்கு நல்லதாக இருக்கிறது. உண்மையிலேயே பேர்சபை எந்த அளவுக்கு இருளிலும் மூட நம்பிக்கைகளிலும் மூழ்கி இருந்ததோ அந்த அளவுக்கும் பேர்சபையால் எந்த அளவுக்கு உண்மையான சபை உபத்திரவப்படுத்தப்பட்டதோ அந்த அளவுக்கும் விசுவாசத்தினால் விளக்காயிருக்கிற மெய் சபை அதிக வெளிச்சத்துடன் பிரகாசிக்கிறது. உண்மையிலேயே பேர்சபையில் இருந்துதான் உபத்திரவங்கள் வந்துள்ளன. தேவன் வழி நடத்துகிறார். புது சிருஷ்டியின் ஒவ்வொரு விஷயத்திலும் அவர்களுடைய அழைப்பில் மாத்திரம் அல்ல, அவர்களுடைய கஷ்டங்களிலும் வழி நடத்துகிறார் என்பதையும் அவர்கள் ராஜ்யத்திற்கென்று தகுதிப்படுத்தப்படுவதற்கும் மெருகூட்டுவதற்கும் சோதனைகளும் உபத்திரவங்களும் தேவையானது என்பதையும் நாம் ஒருமுறை அறிந்து கொண்டால் ஆண்டவரால் உண்டாக்கப்படாத அல்லது அவரால் அங்கீகரிக்கப்படாத மனுஷீக ஸ்தாபனங்கள் இந்த திவ்ய திட்டங்களில் கொண்டுள்ள பங்கு ஆண்டவர் கூறியபடி இச்சையுள்ளதாக மாம்சீகமானதாக ஆதிக்கு எதிரானதாக உள்ளதாக இருப்பதை அறிந்து கொள்ளுவோம். பேர்சபைகளோடு உண்மையான சபை ஓர் அளவுக்கு கூட நெருக்கமாக இருக்கவில்லை என்று நாங்கள் கூறவில்லை. ஆனால் உண்மையான சபைகள் எப்பொழுதுமே வித்தியாசமான ஆவி உடையதாக இருந்தபடியால் அவர்கள் எண்ணத்தில் அவர்களை காட்டிலும் வித்தியாசமாக இருந்தார்கள் என்று கூறுகிறோம்.
தேவனுடைய வார்த்தையின் கிருபையினால் பிறப்பிக்கப்பட்ட இந்த ஆவிக்குரிய பிள்ளைகள் பதறாயிருக்கிற இந்த பேர்கதைகளினால் ஓர் அளவிற்கு வாங்கியுடன் ஆதரிக்கப்பட்டு சத்தூட்டப்பட்டு வளர்க்கப்பட்டார்கள். இது சில பூச்சிகளை உதாரணமாக கொண்டு விளக்கப்பட்டிருக்கிறது. இளமையாக இருக்கிற இந்த பூச்சிகள் தங்களின் எதிரிகளின் முதுகில் உட்பக்கமாக செலுத்தப்படுகின்றன. அவைகள் அங்கே இருக்கும் போது அவைகள் முழுமையாக பிறந்து வெளியே வரும் வரை அனலூட்டப்படுகின்றன, சத்தூட்டப்படுகின்றன, வளர்ப்பிக்கப்படுகின்றன. அவைகள் வெளியே வரும்போது அவைகளை தற்காலிகமாக சுமந்த பூச்சியின் மரணம் ஏற்படுகிறது. ஆகவே இப்பொழுது ஆண்டவரால் பெற்றெடுக்கப்பட்ட புது சிருஷ்டிகள் பாபிலோனின் ஸ்தாபனங்களோடு கொஞ்சம் அல்லது அதிக நெருக்கமாக சம்பந்தப்பட்டவர்கள் பாபிலோனின் விருப்பத்திற்கு எதிராக இப்பொழுது எளிய மேற்பார்வையின் கீழ் ஒழுங்கின் கீழ் வெளியே வரும் நிலை ஏற்பட்டிருக்கும் போது புது சிருஷ்டியை பெற்றெடுத்தவர் அவர்களிடம் அழைப்பு விடுவிக்கிறார். அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். வெளிப்படுத்தல் 18:4. பேர்கதைகளினால் புது சிருஷ்டிக்கு தொடர்ச்சியான சோதனை வந்து கொண்டிருக்கிறது. அது தப்பறையான உபதேசங்களினால் மாத்திரமல்ல, சம்பிரதாய தெய்வ பக்திகளினாலும் மாய்மாலத்தினாலும் வருகிறது. பேர்கதையார் தங்கள் உதடுகளினால் ஆண்டவரிடத்தில் கிட்டி சேருகிறார்கள், ஆனால் அவர்கள் இருதயமோ அவரை விட்டு தூரமாக விலகி இருக்கிறது. இந்த வேளையில் அவர்களுடைய சிந்தனைகள், உணர்வுகள், வார்த்தைகள், செயல்கள் எல்லாம் சத்திய ஆவிக்கும் அது கற்றுத்தருகிற அர்ப்பணிப்புக்கும் முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கிறது. பேசவை உலக பிரகாரமான ஆவியையும் நோக்கங்களையும் குறிக்கோள்களையும் கிறிஸ்துவின் பெயரோடும் அவருக்கு செய்யும் தாழ்மையான ஊழியத்திலும் ஒன்றாக இணைக்காவிட்டால் உலகத்திலிருந்து புது சிருஷ்டிகளுக்கு வருகிற சோதனைகள் அதிக வல்லமை உடையதாக இருக்காது. வசதிகள், மனிதரின் மரியாதை, வருமானங்கள், தியாகம் பண்ண வேண்டாத ஒரு நிலை, இந்த உலகம் கொடுக்கக்கூடிய நல்ல காரியங்களை அடையலாம் என்ற உறுதி போன்றவைகள் புது சிருஷ்டிக்கு பாபிலோன் காட்டுகின்ற கண்ணிக்கும் அசைகளுக்கும் வலைகளும் பொறிகளுமாய் தொடர்ச்சியாக வருகின்றவைகளாக உள்ளன. கத்தருவில் வேறு எந்த கல்லிகளிலும் இதை போன்று இவ்வளவு ஆசை காட்டுவதாக, ஏமாற்றுவதாக, அதிக பலமுள்ளதாக இருப்பதில்லை. தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். எபேசியர் 6:11-13. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க தாழ்ந்து உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். இங்கேயும் அப்போ சிலர் மறுபடியும் நம்மை முன்னதாகவே எச்சரிக்கிறார். யுகத்தின் இறுதியில் நம்முடைய நாள் விசேஷமாக தீங்கு நாளாக இருக்கும் என்றும் அந்த நாளில் கூறுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கும்படி சாத்தானின் வல்லமைகள் விசித்திரமாக உபயோகப்படுத்தப்படும் என்றும் அப்போ சிலர் நம்மை முன்னதாகவே எச்சரிக்கிறார். பிசாசின் எல்லா தந்திரங்களோடும் எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு சர்வாயுத வர்க்கத்தை பற்றி அவர் கூறுகிறார். அந்த சர்வாயுத வர்க்கம் மாம்சத்திற்குரியது அல்ல, ஆனால் அது ஆவிக்குரியது, புது சிருஷ்டிக்குரியது. தேவன் அதை மனிதன் மூலமாக செய்கிறவராய் இருக்கிறார். அது அவருடைய வார்த்தையாக, அவருடைய செய்தியாக, அவருடைய சத்தியமாக, அவருடைய அனுமூலமாக இருக்கிறது. இந்த மிக தொல்லையான விஷயத்திற்கு, இந்த தீங்கு நாளுக்கு வேறு எந்த ஆயுதமும் போதாது. இந்த முழு ஆயுதமும் தேவைப்படும். ஆனாலும் முக்காலங்களில் மற்றவர்கள் அதில் சில பகுதிகளை மாற்றி வைத்து வாழ்ந்தார்கள். சத்தியம் என்னும் கட்சி ஊழியத்திற்கென செய்யப்பட்ட அர்ப்பணத்தை குறிக்கிறது. அப்போ சில பவுல் தவறான ஊழியத்திற்கு அர்ப்பணம் செய்துவிடக் கூடாது, ஆனால் சத்தியத்தின் ஊழியத்திற்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். ஒவ்வொருவரும் தன்னுடைய கட்சியை ஆராய்ந்து பார்க்க வேண்டும், சரியாக உள்ளதா என்று பார்க்க வேண்டும், அதை கட்டிக்கொள்ள வேண்டும், சத்தியத்தின் ஊழியக்காரனாய் இருக்க வேண்டும், அல்லது குறைந்தபட்சம் ஊழியத்திற்கான ஆவி உள்ளவனாக இருக்க வேண்டும். நீதி என்னும் மார்க்கவசம் அல்லது நீதி மாணாக்கப்படுதல் வரிசையில் அடுத்தபடியாக உள்ளது. ஏனெனில் தன்னுடைய நீதியின் நிலையை பகுத்தறியாத, ஏற்றுக்கொள்ளாத எவரையும் தேவன் சிலுவையின் போர் வீரராக அங்கீகரிக்க முடியாது. அதே வேளையில் அவருடைய குமாரனின் வெளியேற பெற்ற ரத்தத்தினால் உண்டான கிருபையான நீதிமானாக்கப்படுதலை, விசுவாசத்தினாலும் அர்ப்பணிப்பினாலும் நீதிமானாக்கப்படுதலை முதல் தள்ளிவிடுபவர்களையும் தேவன் சிலுவையின் போர் வீரர்களாக அங்கீகரிக்க முடியாது.
சமாதானத்தின் பாதரட்சிகள் மறக்கப்படக்கூடாது. சிலுவையின் போர் வீரன் கரடு முரடான இடங்களில் போருக்கு செல்ல ஆரம்பிக்கிற வேளையில் அவனுக்கு உதவி செய்யும் வழியான தேவனுடைய சமாதானம் இல்லாமல் குறைவாகத்தான் சாதிப்பான். அதுவும் கஷ்டப்பட்டு மிக குறைவாகத்தான் சாதிப்பான். எல்லா மனிதரோடும் சமாதானமாயிருக்க விரும்புகிறவனை விட, அதாவது சத்தியத்தை விட்டுக் கொடுக்காமல் கூடுமானவரை எல்லோரோடும் சமாதானமாக இருக்க விரும்புகிறவனை காட்டிலும் குறைவாகத்தான் சாதிப்பான். விசுவாசம் என்னும் கேடகம் பொல்லாங்கனியையும் அக்னி ஆஸ்திரங்களையும் அவிழ்ந்து போட தேவைப்படுகிறது. அவையாவன சந்தேகம் மோசமாக குறை கூறுவது, பரிணாமம் பிசாசுகளை பற்றிய அறிவு ஆகியன. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எபிரேயர் 11:6, 1 யோவான் 5:4. ரஷ்யம் எனும் தலைச்சீரா என்பது திவ்ய திட்டத்தை அறிவின் மூலமாகவும் தத்துவ ரீதியாகவும் மதிப்பிடுவதை அல்லது புரிந்து கொள்ளுதலை குறிக்கும்படியாக உள்ளது. அது இப்பொழுது இருப்பதை காட்டிலும் முன்பு அதிகமாக தேவைப்படவில்லை என்பது தெளிவாகிறது. ஆனால் இப்பொழுது அறுப்பின் காலத்தில் சத்துரு கோபத்துடன் சத்தியத்தை தாக்கி எல்லாவற்றையும் விஞ்ஞான ரீதியாகவும் கல்வியின் வழியிலும் மாற்றி அழிவின் ஆயுதமாக்கி கொண்டிருக்கிறார். இப்பொழுது தலைச்சீரா மிக அத்தியாவசியமானது. இப்பொழுதுதான் சிலுவையில் மிக தாழ்மையான போர் வீரர் கூட அணிந்து கொள்ளுகிற அளவிலும் வடிவிலும் இது கொடுக்கப்படுகிறது. விசுவாசம் எனும் கேடகம் மூலம் ஆண்டவர் தாக்குகிறவனை நிறுத்தி வைத்தார். ஆனால் இப்பொழுது முழு ஆயுதங்களும் கொடுக்கப்படுகின்றன. அதுவும் அவரில் விசுவாசம் வைத்தவர்களுக்கு உடனே கொடுக்கப்படுகின்றன. ஆவியின் பட்டயம் தேவனுடைய வார்த்தை. ஆண்டவரிடம் உள்ள சிறிய ஆயுத கூடத்தில் இது ஒன்றுதான் எதிர்த்து தாக்கக்கூடிய ஆயுதமாகும். நம்முடைய தலையானவர் அது எழுதி இருக்கிறதே என்று சொல்லி சத்ருவின் மேல் வெற்றி சிறந்தார். இதுதான் அவரை பின்பற்றி வருபவர்களின் யுத்த சத்தமாகும். உண்மையான போர் வீரர்களை தவிர மற்றவர்கள் ஆண்டவருக்கென மாம்சீக ஆயுதங்களை கொண்டு யுத்தம் செய்திருக்கிறார்கள். மனுஷீக தத்துவங்கள், உலக பிரகாரமான ஞானம், ஸ்தாபனம், மற்ற ஆலய குழுக்களின் கட்டளைகள் ஆகியவைகளை கொண்டும் யுத்தம் பண்ணியிருக்கிறார்கள். ஆனால் நாம் இந்த தீங்கினாலின் போராட்டத்திற்கு தேவனுடைய வார்த்தையின் மேல் சார்ந்திருக்க வேண்டும். எழுதியிருக்கிறதே என்கிற தேவனுடைய வார்த்தையின் மேல் சார்ந்திருக்க வேண்டும். சாத்தானின் அச்சரங்களான கோபம், வெறுப்பு, பொறாமை, சண்டை, சச்சரவு போன்றவைகளை உபயோகிக்க கூடாது. இந்த ஆவியின் பட்டயத்தை தேவனுடைய வார்த்தையை கவனமாக படித்து வாழ்க்கையை அர்ப்பணித்து அவருடைய சேனையில் சேர்ந்த பின்னரே நாம் பெற்றுக் கொள்ள முடியும். இத்துடன் 15:5 புது சிருஷ்டியின் சத்துக்களும் அவனுக்கு வருகிற தாக்குதல்களும் எனும் பாடம் முடிவுற்றது. இதனைத் தொடர்ந்து வரும் 16 அத்தியாயத்தினை 883 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.